மத்திய வங்கியின் பிணை முறி விற்பனையில் இடம்பெற்ற மோசடிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தொடர்பு பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வெளியான நிலையில் இந்த மோசடி தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்த அறிக்கை மீதான விவாதம் நடத்தப்படவிருந்த நிலையில் குறித்த அறிக்கை சிங்கள மொழியில் மட்டுமே காணப்படுகிறது என்று சபையில் சுட்டிக்காட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், ஆங்கிலம் அல்லது தமிழ் மொழியில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கை மீதான விவாதம் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை கூடிய நாடாளுமன்றத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தேசிய சுதந்திர முன்னணி, சோசியலிச மக்கள் முன்னணி மற்றும் ஜேவிபி ஆகியன இந்த விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தை விரைவுபடுத்தும்படி சபாநாயகரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தன. மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணை ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடத்தப்பட்டது. இரண்டாம் நாள் விவாதத்துக்கு முன்னர் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரது தெளிவுபடுத்தலின் அடிப்படையில் மூன்று மொழிகளிலும் இந்த அறிக்கை கிடைக்காததினால் மொழிபெயர்ப்பு கிடைக்கும் வரை விவாதத்தை ஒத்திவைக்கும்படி விதிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மூன்று மொழிகளிலும் அறிக்கையை பெற்று விவாதத்தை தொடர சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்களாம். இந்த சம்பவமானது நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சந்திப்பிலும் பேச்சு நடத்தினோம். நேற்று மாலை கடிதம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்திடம் இருந்து எனக்கு கிடைத்தது. முற்றிலும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு இன்னும் ஒரு மாதம் செல்லும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருப்பதால் அரசு தகவல் திணைக்களத்தில் காணப்படுகிறது. எதிர்வரும் வெள்ளியன்று விவாதத்தை நடத்த நினைத்திருந்த போதிலும் அறிக்கை கிடைக்க தாமதமடைகிறது. சிங்கள மொழியில் மட்டுமே அறிக்கை காணப்படுகிறது. எனினும் மூன்று மொழிகளிலும் அறிக்கை கிடைக்காத போதிலும் ஏற்கனவே பாரிய நிதி மோசடி தொடர்பான ஆணைக்குழு ஆங்கில மொழியில் வழங்கிய அறிக்கை மீது விவாதிக்க முடியும் தானே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவன்ச சபாநாயகரிடம் வினவினார். ஒரே தினத்தில் விவாதத்தை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பதிலளித்த சபாநாயகர், இருந்த போதிலும் விமால் வீரவன்சவின் விடயத்தை கட்சித் தலைவர்கள் சந்திப்பில் எடுத்து கூறுவதாகவும் உறுதியளித்தார். மொழிபெயர்ப்பு செய்வது தொடர்பாக வேறு வழிகளை மேற்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார, மொழிபெயர்ப்பாடுகளை சேர்த்துக் கொள்வது சிறந்த வழி என்று குறிப்பிட்டார். பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பிக்கப்படவுள்ள சூழ்நிலையில் மொழிபெயர்ப்பு பிரச்சினையை முன்வைத்து பிணை முறிகள் மோசடி விவாதத்தை காலதாமதம் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விடயம் என்றும் தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் சபையில் எழுந்த ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயகர், பிறர் மீது உள்ள மோசடி தொடர்பில் முண்டியடித்து விவாதிக்கவும் தன் மீது உள்ள மோசடி தொடர்பிலான விவாதத்தை காலம் தாழ்த்துவதும் நியாயமானதல்ல என்று சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலக மொழிபெயர்ப்பை மட்டும் எதிர்பார்க்காமல் நாடாளுமன்றத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு ஊழியர்களை ஈடுபடுத்தியாவது அறிக்கையை மும்மொழியிலும் மொழிபெயர்த்து சபைக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும்படியும் சபாநாயகரிடம் அவர் கோரிக்கை முன்வைத்தார்.